வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி. நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஷேக் ரெசிபி பார்க்க போகிறோம். பலாக்கொட்டையை வச்சு எப்படி வந்து சூப்பரான டேஸ்டியான ஷேக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது தேவையான பொருள், அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 20 பலாக்கொட்டை வந்து நல்லா வந்து சாஃப்டாக வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அது மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர், அதாவது அந்த தோலை கூட நீங்கள் வந்து நீக்கிடலாம். அப்போ வந்து ஷேக் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். இல்லைன்னா வேண்டானா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். நான் அப்படியே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து வாசனைக்கு வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம ஷேக்குக்கு வந்து நல்ல ஒரு மணம் கொடுக்கும். அது கூட வந்து இனிப்புக்கு வந்து 4 டேபிள்ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் ஏற்கனவே காசி ஆற வச்சு வச்சுருக்க பால் இது. ஸோ இது வந்து 1 கப் அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான். இதெல்லாமே வந்து நம்ம நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். பாருங்க, இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சாச்சு. நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு, நல்லா கெட்டியாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஷேக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கணும். ஸோ அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து நான் பால் சேர்க்குறேன் நான். நம்ம வந்து ஷேக் வந்து கொஞ்சம் நல்லா இந்த சம்மரில் வந்து நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்காக வந்து நான் வந்து ஒரு 6 ஐஸ் க்யூப்ஸ் வேறு இதில் சேர்க்குறேன். ஸோ இது சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிடுச்சு, நல்லா க்ரீமியாக இருக்குது நம்ம பலாக்கொட்டை ஷேக்கு. இப்போ வாங்க இது வந்து நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம ஊற்றும் போதே பார்க்கலாம் எவ்வளோ நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சி இருக்குது. கலரும் நல்லா பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஏலக்காய் போட்டது அதோடய மணம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது குடிக்கிறதுக்கும் வந்து நல்லா சுவையாகவும் இருக்கும். ஸோ இந்த கோடையில் வந்து இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கார்னிஷ்க்கு வந்து இது மேலே வந்து நட்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் பிஸ்தா வந்து கட் பண்ணி மேலே போட்டுறேன். ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் அந்த நட்ஸோட எக்ஸ்ட்ரா சத்தம் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நல்லா க்ரீமியான பலாக்கொட்டையை வச்சு பலாக்கொட்டை ஷேக் இல்லைன்னா ஜாக்ஃப்ரூட் சீட் ஷேக் வந்து வீட்லேயே வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து இந்த கோடை காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில்